அந்த வீச்சு பரோட்டா இப்பெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. ஸோ ஏன் இதை நான் இப்படி பிக்கிறேன் அப்படின்னா பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். பா செம்மையாக இல்லை, ஒரு அரை ஒரு கோழியே என் கண்ணுக்கு தெரிதுரா கோச்சிக்கிச்சு. உங்களை பார்க்க வைக்கப்படுது இது. ஸோ இது கூட மைனஸ் ஊற்றிடலாம். ஆஃப்டர் ஸோ லாங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஹாஜீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்மோரில், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. ஸோ ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எக்மோர் அப்படின்றப்ப ஒரு ஸ்பாட்டான ஏரியா, நிறையா பேர் ஊர்லேருந்து இங்கே வருவீங்க, வந்து இங்கே பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கவங்களுக்கும் எக்மோர் ஒரு சென்டரான ஏரியா. ஸோ இங்கே ஒரு ஹாஜீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து நின்று சாப்பிட்டு கூட போகலாம். பட் நம்ம இன்னைக்கு காருக்கு பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா 98 ரூபீஸ் ஆயிடுச்சு. ஸோ பைக் என்னோட ஜிக்ஸர் தான், 45 கிலோமீட்டர் கொடுக்குறான், அவனையே தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குது. லைக் அது இல்லாமல் அஃபோர்டபுளாக இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மீல்ஸ் ஐட்டம் இருக்குது, பிரியாணி ஐட்டம், ஃப்ரைட் ரைஸ், ஸ்டாட்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் 90, சிக்கன் 2.1 ஒன்று இருக்கான் பாருங்கள், சிக்கன் 20, அவனை தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்டான ப்ரைஸ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோ கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. என்னென்ன அப்படின்றது சொல்லிடுறேன். ஆக்சுவலாக லிமிட்டடாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே எது வெயிட்டாக இருக்குமோ அது மட்டும் தான் சொல்கிறது. ஸோ எந்த சைட்லேருந்து வரலாம் கோபி? இந்த சைட்லேருந்து வரலாமா? 2020? ஸோ இன்னும் ஐபிஎல்லே வரல. பட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 20 சிக்கன், இதை வந்து 20 சொல்லிக்கலாம், 0 சொல்லிக்கலாம். ஸோ அந்த சிக்கனு சிலோன் சிக்கன் பரோட்டா, சிக்கன் 90, வீட் பரோட்டா, தென் அதுக்கு வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி, அல்ஃபாம் பிபிக்யூ, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இந்த இதுதான் மெயின் சிக்னேச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்ப கொத்து ஸ்டார்டர்ஸில் இருந்தே போகலாம். ஸோ சிக்கன் 90 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். குட்டி குட்டி பீசஸ். வாவ், நம்ம யூஸ் பண்ணி மசாலா சூப்பராக இருக்குது, செம்ம டேங்கியான ஒரு மசாலா, ஒரு குட் ஸ்டார்டர். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது. மசாலா வந்து எப்படி சொல்கிறது, நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. அதோட சாப்பிட்றப்பே அது தெரிஞ்சு ஜூஸியாகவும் இருக்குது, ரொம்ப கடிக்கிறதுக்கு ஆடவும் இல்லை. மசாலா பட்டோனே அதே நாக்கு வரும். அதுதான் நம்மகிட்ட இருக்க ஒரு பெனிஃபிட்டு, அண்ட் அதுதான் நம்மகிட்ட இருக்க ஒரு டிராபேக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் 65 விட நல்லாவே, மேபி 65 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பொறிக்க மட்டும் செய்வாங்க, அதை பொறிச்சிட்டு எடுத்துருவாங்க. இது பொறிச்சிட்டு எடுத்துகிட்டு அண்ட் தென் கடாயில் போட்டு அந்த மசாலா கூட ஆட் பண்ணுறதுனால மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூஸியாகவே இருக்குது. ஸ்டார்டர் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன்லெஸ் சிக்கன், அதை அப்படியே பொறிச்சு கொடுக்குறாங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது, லைக் ஒரு சிக்கன் ஷீக் மாதிரி இருக்குது, அதை அப்படியே ஷேப் பண்ணியிருக்காங்க. ஒரு புதுசாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து அந்த டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு மாவு யூஸ் பண்ணியிருக்காங்க பொறிக்கிறதுக்கு, ரொம்ப கிறிஸ்பியாக அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ஒரு புது ஃப்ளேவர் கொடுக்குது அந்த மாவு, அது கூட மைனஸ் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மைனஸ் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பிரியாணிக்கு தான் மைனஸ் வச்சு சாப்பிடுவோம், இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இடியாப்பத்துக்கு மைனஸ் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ரோஸ் டேவான், ஆக்சுவலாக நேற்று சண்டே, நான் ஒரு போஸ்ட் கூட போட்டிருப்பேன் இன்ஸ்டாவில். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணாதவங்க அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து டெய்லி ஃபன் பண்ணலாம், இது வந்து டெய்லி வீடியோவும் வரும், இன்ஸ்டாவில் தனியாக நம்ம பர்சனல் ஃபன்னும் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ப்ரொபோஸ் டே கிடையாது, பரோட்டா டே. ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இந்த சிக்கனையும் ஒரு கொட்டுக்கலாம், நீட்டாக இருக்குது. செம்ம சாஃப்ட் ஆகுது, அது மாவு மாதிரி இருந்தது, முட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு இருக்குது, மஸ்ட் ட்ரை. சிக்கன் 20 அண்ட் சிக்கன் 90 ரெண்டு ஸ்டார்டருமே வெயிட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டப்புன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளோட சிக்கன் சிலோன் பரோட்டாக்கு போயிடலாம். சிலோன் சிக்கன் பரோட்டா எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ சரியான சைஸ் ஒரு சிக்கன் பரோட்டா. ஸோ உள்ளே வந்து நீங்கள் மேக்கிங் ஷாட் பார்த்துருப்பீங்க,
அண்ட் உள்ள எப்படி பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் ரெடி பண்ணிடுறாங்க. சிக்கன் ரெடி பண்ணிட்டு அண்ட் தென் பரோட்டாவை ரொம்ப தின்னா அதை வீசி வீச்சு பரோட்டா மாதிரி பண்ணி அது மேலே ஒரு எக்கு போட்டு அண்ட் தென் அவங்க பண்ண அந்த சிக்கனை வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம சாஃப்ட் பரோட்டா. அந்த வீச்சு பரோட்டா இப்போலாம் நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை, பட் வீச்சு பரோட்டாவோட டேஸ்ட்டு தனி, அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. அந்த அவங்க பண்ணியிருக்க அந்த மசாலாவில் வந்து வெங்காய தக்காளியோட ஃப்ளேவர் அதிகமாக வருது. இங்கே பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், சிக்கனை வந்து நல்லா கொத்து மாதிரி பண்ணி சிக்கன் பிச்சு போட்ட கறின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி தக்காளியெலாம் இருக்குது, தக்காளி அந்த வெங்காயம் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஒன்று சாப்பிட்டா கண்டிப்பாக வயிறு ஃபுல் ஆகிடும் அந்த அளவுக்கு ஒரு சைஸ். ஆக்சுவலாக உங்ககிட்ட மத்தியானமும் இருக்குது, மீல்ஸு அண்ட் தென் பிரியாணி எல்லாமே இருக்குது. உங்ககிட்ட நான் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் ஆல்ரெடி இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான், நம்ம வரோம் எக்மோர் சைடு, நம்ம இங்கே யாராவது வரீங்க மதுரையிலேருந்தோ திருச்சியிலேருந்தோ இல்லை சென்னையில் இருக்கவங்க வரீங்க இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவங்ககிட்ட வந்து சாப்பிடலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸ், நல்ல கரெக்டான ஒரு ப்ரைஸ், ரொம்ப அதிகமான ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, அது கரெக்டான ஒரு ப்ரைஸில் இருக்குது. இதுக்கு நம்ம கிரேவிஸே தேவைப்படாது, ஜஸ்ட் நம்ம அப்படியே பரோட்டாவை எடுத்து செம்ம சாஃப்ட்டை பிக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிக்கணுன்ற சீனே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு இந்த சிக்கன் வறுத்த கறி, சிக்கன் பிச்சு போட்ட கறி அதெல்லாம் இருக்கும்ல, அதை பரோட்டாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் தருது. சிலோன் பரோட்டா ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சிலோன் பரோட்டா அப்படின்னு ஒன்று நமக்கு ஸ்ரீலங்காலேயும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நமக்கு ஸ்ரீலங்காலேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும். சீக்கிரமாக ஸ்ரீலங்கா விசஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் நடக்கும் நான் நம்புகிறேன், ஏன்னா எனக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும். ஜெயவர்தனே, சங்ககாரா, தில்சான் அவங்களோட பேட்டிங்லாம் பார்த்து தான் எனக்கு ஸ்ரீலங்காவும் பிடிக்கும். ஏன்னா நான் கிரிக்கெட் ஃபேன், ஏன்னா கிரிக்கெட் பிடிக்கும் எனக்கு. ஸோ எல்லா கண்ட்ரியில் இருக்க பிளேயர்ஸையும் எனக்கு சில சில பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு நல்லா ஞாபகம் பண்ணிட்டாங்க, டக்குன்னு சங்ககாராவோட கவர் டிரைவ் ஞாபகம் வருது. நம்மளோட ஸ்ரீலங்காவில் இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபாம் போயிடலாம். ஏன்னா அல்ஃபாம் போயிட்டு அப்படியே பரோட்டா கிரேவி போட்டு லாஸ்ட்டில் இடியாப்பமும் மைனஸாக போட்டால் டே கம்ப்ளீட் ஆகும். இவங்ககிட்ட ஒரு ஸ்வீட் இருக்குது, ஸ்பெஷலான ஸ்வீட், அதை வந்து சொல்கிறேன் என்னென்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த லெக்கோட இருக்க ஸோ அல்ஃபாம் சிக்கன் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அரியாடி மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இதை நான் இப்படி பிக்கிறேன் அப்படின்னா பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் அண்ட் உள்ளே வந்து ஜூஸியாகவும் இருக்கும். அல்ஃபாம் கிட்ட அல்ஃபாமில் பிடிச்சதே அதுதான், உள்ளே வந்து ஜூஸியாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த சிக்கன் எடுத்து, ஸோ மைனஸில் இந்த மைனஸ் தான் எடுக்கணும்னு ஒன்றும் லாக் சட்டம் கிடையாது, இந்த மைனஸ் எடுத்துக்கலாம், ரெண்டு மைனஸ் இதுதான் பக்கத்தில் இருக்குது. அது என்னன்னு தெரியல, பிபிக்யூ அப்படின்னாலே அந்த மைனஸ் வைக்கிறப்ப ஒரு ஒரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டு அந்த டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். இதுலேயும் சைஸ் சரியான சைஸ் போட்டிருக்காங்க, பா செம்மையாக இல்லை, ஒரு அரை ஒரு கோழியே என் கண்ணுக்கு தெரிதுடா, ஏன்னா நான் தான் கறி வாங்க போவேன் சண்டே சண்டே, அப்படியே பிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. எஸ் நான் சொல்ல அல்ஃபாம்னாலே சாஃப்ட் ஆகிடும், இப்போதைக்கு இவன் தான் பக்கத்தில் இருக்கான் ஸோ இவனை தொட்டுக்கலாம். மைனஸ் சூப்பராக இருக்குது, அதனால் அந்த சிக்கனும் செம்மையாக இருக்குது, சரியான திக்கான ஒரு மைனஸ். எனக்கு குழம்புலேருந்து எதுனால திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், அண்ட் மைனஸும் கண்டிப்பாக. ஸோ ஒரு நல்ல அல்ஃபாம் சிக்கன். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட வீட் பரோட்டா. ஆக்சுவலாக மைதா மாவில் செய்கிற பரோட்டாவை தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இவங்க கோது மாவில் பண்ணிருக்காங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. தம்னெல்லாம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக தான் வந்தேன், சீரியஸ்லி விற்கிறப்ப உங்களுக்கு இங்கே தெரிதான் தெரில, இங்கே பாருங்கள் செம்ம சாஃப்டாக வருது. ஸோ இது கூட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பி நீ கொஞ்சம் அப்படி வரமா பாப்பா, இந்த பெப்பர் சிக்கன் இருக்கு அவங்ககிட்ட, மட்டன் பிரியாணி 180, சிக்கன் பிரியாணி 120. ஸோ அந்த சிக்கன் பீஸோடு சேர்த்து போட்டுக்கலாம். பெப்பர் கிரேவி பொட்டா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குப்பா, சிக்கன் நல்லா சுட சுடருதுப்பா. சிக்கன் எடுத்து வச்சுட்டு, சிக்கன் எடுத்து வச்சுட்டு அப்படியே குழம்பு அப்படியே பரோட்டா வச்சு அப்படியே கவர் பண்ணி அப்படியே அந்த கிரேவியோடு எடுத்து தரமாக பண்ணிடுறாங்கடா பெப்பர் கிரேவி சாப்பே. அண்ட் வீட் பரோட்டா, லைக் நம்ம பரோட்டா சாப்பிட்றப்ப என்ன தான் நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது கூட பரோட்டா சாப்பிட்றப்ப யோசிப்பேன். சொல்லுங்க இது இது கூட பரோட்டா கூடயா? ஓகே, என்ன கிரேவி இது? சிக்கன் குருமா, சிக்கன் மசாலா, இது வந்து இது கூட கொடுக்குறதா? ஓகே. ஸோ நான் வந்து தனியாக பெப்பர் சிக்கன் சொன்னதுனால இதை வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் நிறைய பேர் தோணி இருக்கும் பரோட்டா சொன்னால் அப்போ கிரேவி தரமாட்டாங்கன்னு, ரெண்டு கொடுக்குறாங்க, ஒன்று வந்து சிக்கன் குருமா அண்ட் இன்னொன்று வந்து சிக்கன் மசாலா. நான் பெப்பர் சிக்கன் அப்படி இருக்குது. ஸோ பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட இல்லை, ஒரு ரெண்டு மூணு வாய்க்கு அப்புறம் யோசிப்பேன், சார் பரோட்டாவை போயிட்டு என்னடா இவ்வளோ சாப்பிட்றோமேனு அது நிறைய பேருக்கு தோணும், என்னடா இது அப்படின்றப்ப. பட் இவங்க வீட் பரோட்டான்றப்ப இப்போ எனக்கு அது தோணவே இல்லை, பெப்பர் சிக்கன் நல்லா இருந்ததா அப்போ நிறைய சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுது. அதாவது ரெண்டு பரோட்டாவது நல்ல பெரிய சைஸ் பரோட்டா தான் ரெண்டுமே, பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருங்க எடுத்துக்காட்டுறேன்.
நல்லா உடையுது பரோட்டா, நல்லா பண்ணிருக்காங்க பரோட்டா, நல்ல சைஸ் பரோட்டா, ரெண்டு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ரெண்டு கிரேவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது பரோட்டா கூட வரது, ஒன்று சிக்கன் குருமா, ஒன்று சிக்கன் மசாலா. பெப்பர் சிக்கன் ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்குது. மஸ்ட் ட்ரை பெப்பர் சிக்கன் வித் வீட் பரோட்டா. எனக்கு அவங்க குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வி லவ் குருமா. ஒரு கரம் மசாலா ஐயான ஒரு சிக்கன் குருமா. இவங்கக்கிட்ட சீரியஸாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நமக்கு மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு மசாலா ஐயா, அந்த டேங்கினஸ் அந்த ரூல் ஆகிற மாதிரி ஒரு மசாலா, எதுவுமே லைட்டான மசாலா அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸப்ட் திஸ் 2020 சிக்கன், அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு சாஃப்டான ஒரு மசாலா. மற்றபடி எல்லாமே நாக்கு அப்படி செய்கிற ஒரு மசாலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இடியாப்ப கொத்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ சிக்கன் இடியாப்ப கொத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் இதுவாக எப்படி சொல்கிறது, நான் மோஸ்ட்டாக எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் இடியாப்பம் கொத்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க, பட் நாட் அப் டு த மார்க், அப்படி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவாக இருக்கும், ஏன்னா மசாலா இல்லை. எல்லா இடியாப்பம் கொத்து பாருங்கள், ஒன்று காஞ்சிருச்சுன்னா சாப்பிட முடியாது, அதாவது ஆறிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, இல்லைனா மசாலாவே கம்மியாக இருக்கும். இங்கிட்ட மசாலா போட்டு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இடியாப்பமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு, அதையும் நம்ப பிச்சு போட்டு அவங்களோட மசாலாஸ் போட்டு அண்ட் சிக்கன் போட்டு செம்மையாக எடுத்து வந்துருக்காங்க. வெங்காயம் தக்காளியோட ஃப்ளேவர் தான் தாப்பாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது கூட மைனஸ் வச்சு சாப்பிட்றலாம். ஸோ இது கூட மைனஸ் ஊற்றிடலாம். ஆஃப்டர் ஸோ லாங் நான் வந்து மைனஸ் ஊற்றி ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணுறேன். மீன் அந்த பிரியாணியில் இருக்க, ஏன்னா நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ பிரியாணி போட்டு மைனஸ் போட்டு சாப்பிட்ற முன்னால் ஆச்சு ப்ரோன்னு. இப்போதைக்கு முடிஞ்சது இடியாப்ப கொத்துக்கும் மைனஸும் தான். இவன் இவன் கூட வச்சாலும் சேர்த்தாவான், அதுதான் இவங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. இதளவு இவங்க இந்த ஹோட்டல் இங்கே இருக்கிறவங்களே இடியாப்பக்கத்துக்கு மைனஸ் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் அதே ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கு மைனஸும் நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பட் நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்வீட் வந்து இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சமோசா ஸ்வீட், ஒன்று மக்கன் பேடா. ஸோ மக்கன் பேடா வேறு லெவலில் இருப்பான்னு எனக்கு தெரியும், பட்டு சமோசா ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குட்டி குட்டி சமோசா, கொஞ்சம் பல்கான சமோசா மாதிரி இருக்குது. பாதுஷா மாதிரி இருக்குது. கோவா யூஸ் பண்ணிடுவாங்க, உள்ள ஜில்லின் இருக்கு, அவங்க வந்து அந்த இதில் வச்சுருக்கனால ஜில்லின் இருக்கனால சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸ்வீட் ஸ்வீட்டு தான்ப்பா இவன், வேற மாதிரி ரெடி, வேற மாதிரி. எங்கே மக்கன் பேடா இருந்தாலும் நான் அதை சொல்லிவிடுவேன், ஏன்னா அது குலோப்ஜாம் எனக்கு ஃபேவரட் தான், பட் மக்கன் பேடா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே அந்த ஜீரா ஊற்றிட்டு அப்படியே அந்த மகன் பேடா ஒரு பொடி, அப்படியே மகன் பேடா எடுத்து நாகுபுலா சக்கரை பாகு உள்ளே பார்த்தீங்கன்னா நட்ஸ் போட்டிருக்காங்க. நட்ஸு எல்லா நட்ஸுமே போட்டிருக்காங்க. சரி, இந்த பக்கம் திரும்பிக்கிச்சு போச்சுக்கிச்சு, உங்களை பார்க்க வைக்கப்படுது இது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, அண்டு அதில் வந்து பம்ப்கின்னோட அந்த சீட் இருக்கும்ல அதுவும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் ஒரு மஸ்ட் ட்ரை மக்கன் பேடா. அதுவும் இவங்க வர சிக்னேச்சர் சொன்னாங்க, இதில் செய்கிறதுல பயங்கரமாக இருக்குது. கொல்கட்டா தான் மக்கன் பேடானா, ஸ்வீட்னாலே கொல்கட்டா ஸ்வீட்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். அந்த பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டு இவங்களை வந்து அவுட்ரில் பார்க்கலாம். ஸோ கை சாப்பிட்டு வெளியே வந்து நின்றுட்டேன். அண்டு என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னதே பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான், பட் எல்லாமே இருக்குது இவங்ககிட்ட. அண்ட் நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன், பட் நான் சொன்னதுலேயே எனக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த சிக்கன் 90 அந்த 20 ஸ்டார்டர், ஒரு பக்காவான ஸ்டார்டரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி இடியாப்ப கொத்து. நான் எல்லா நைட்டும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இடியாப்ப கொத்து வந்து லைட்டாக தான் டேஸ்ட் பண்ணுவேன், அந்த அளவுக்கு டாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இவங்ககிட்ட சீரியஸாகவே இடியாப்ப கொத்து டாப்பாக இருக்குது வித் மைனஸ் வேறு லெவல். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுங்கள். பிரியாணிக்கு மைனஸ் சாப்பிட்ணுன்றது நம்ம தான் வந்து லான்ச் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இடியாப்ப கொத்துக்கு மைனஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் சூப்பராக இருந்தது. அந்த வீட் பரோட்டா நல்ல கான்செப்ட், ஏன்னா நார்மல் நம்ம மைதா மாவு பரோட்டா இல்லாமல் வீட் பரோட்டா எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அது கூட பெப்பர் சிக்கன் சாப்பிட்றப்ப அப்படி இருந்தது எப்படி, அது வந்து கமெண்ட் இந்த சவுண்டை கமெண்ட் பண்ணுங்களேன் பார்க்கலாம். அன்றைக்கி பிளக் பிளக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இதை எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, அந்த சமோசா ஸ்வீட் அண்டு மக்கன் பேடா டாப்பாக இன்னும் என் நாக்கிலே இருக்குது அந்த சக்கரை. ஸோ மஸ்ட் ட்ரை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, ஒரு டீசெண்டான ஒரு ப்ரைஸுக்கு நல்ல ஃபுட் கொடுக்குறாங்கன்றப்ப சூப்பராக இருக்குது. அண்டு உங்ககிட்ட மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா மீல்ஸு, சிக்கன், அதான் பிரியாணி எல்லாமே இருக்குது. ஸோ மத்தியானமும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அப்புறம் என்ன, சீ யூ நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.
ஐ டோன்ட் நோ வை பட் ஐ லவ் ஃபிஷ் ஓகே பண்ணியாச்சு போலாமா ஒருத்தர் ஓகே பண்ணுவேன் அவரு அவருக்கு இருக்கு அவருக்கு நான் லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் சொல்லுங்கய்யா லைட்டாக எப்படி வருவா ஐயா எதோ சொல்கிறாரு இப்படி வந்துருப்பா அப்படின்றாரு லைட் எதுவும் அவர் கேமராமேன் கேமரா ஒர்க் பண்ணுறாரு கோபி உன்னை கூட்டு வந்தா கார் வரப்போகுதுன்றாரா சாரிப்பா 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 தள்ளிப்போப்பா